உலக தமிழ் நண்பர் அனைவருக்கும் இன்று முத்தமிழ் வணக்கம். ஏனென்றால் மூன்று தமிழ் என்று சொல்லுவோம், முத்தமிழ் என்று சொல்லுவோம், அதை வாழ்க்கையிலே நாம் தள்ளுவோம் என்பதுதான் இன்றைய நடைமுறை. சொல்வது உண்டு, அதை பற்றி மேடையிலே பெருமையாக வாயளவில் பிறரிடத்தில் உச்சமான ஒரு குரலில் கூட பேசுவார்கள், அப்படி இருந்தது என்று. இருந்தது எங்கே போனது? ஒரு பிள்ளை காணாமல் போய்விட்டால் பெற்றோர்கள் தேடுகிறார்கள். மனைவியை காணவில்லை என்றால் கணவர் தேடுகிறார், கணவரை காணவில்லை என்றால் மனைவி தேடுகிறார். இப்போது செய்தித்தாள் வந்துவிட்டது, வாய்ப்பாக இருக்கிறது, காணவில்லை என்று போட்டு தேடுகிறார்கள். ஏனென்றால் அந்த உறவு வேண்டும், வேண்டும் என்று நினைத்து விட்டால் தேடல் நடந்தே தீரும். கிடைக்கும் வரை தேடிக்கொண்டே இருப்பார்கள். மிக பல காலமாக தேடியும் கிடைக்காத போதும், பின்பு எதிர்பாராத ஏதோ ஒரு நிலையிலே தேடியவர் திரும்பவும் வந்துவிட்டால், கிடைத்து விட்டால் அங்கு அடைகின்ற மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. இது போல மொழி நிலையிலேயும் முத்தமிழ் என்கின்ற ஒரு மரபை நாம் இழந்து இருக்கின்றோம், காணாமல் அடித்து ோம் ஆனால் கவலை இல்லாமல் இருக்கின்றோம். வாய் மட்டும் தமிழ் தமிழ் என்று பேசுகிறது, மனம் அது பற்றி கொஞ்சமும் கருதவில்லை. இப்படிப்பட்ட ஒரு போலி நிலை, ஒரு மயக்க நிலை, ஒரு பித்த நிலை நம்மிடையிலே வந்திருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன என்று கொஞ்சம் நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். மூன்று தமிழ் மரபு 500 ஆண்டுக்கு முன்னால் தமிழ் கூறு நல்லுலகிலே மூன்று தமிழ் நாடுகளாக சொல்லப்பட்டிருந்த சேர நாடு, சோழ நாடு, பாண்டி நாடு என்ற நாடுகளுள் சோழ நாட்டிலே திருவண்ணாமலை பகுதியிலே தோன்றியவர் அருணகிரிநாதர். அவருடைய இசை கொடை என்பது தமிழுக்கு மிக உயர்ந்தது, பெருமை வாய்ந்தது, அது எல்லோரும் அறிந்தது. அவர் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் என்று சொல்லுகின்றார். வைதவர்கள் என்பது திட்டியவர்கள், ஏசியவர்கள், நொந்து கொண்டவர்கள். அப்படி இருந்தா கூட அதை முத்தமிழால் வைதார்களாம். அப்படி வைதவர்களை கூட அவர் வாழ வைப்பானா? இறைவனுக்கு இறைவன் தன்மையில இறைத்தன்மையில இருந்து பேசுகிற இந்த பண்பு, இந்த உணர்வு, இந்த வீறு. நான் அந்த வழியிலே திருப்புகள் படித்தும், கந்தரலங்காரம் படித்தும், இந்த தொடர் கந்தரலங்காரத்தை வருவது படித்தும் தமிழனுக்கு கந்தனை தெரிகிறது, கந்தன் தந்த தமிழை தெரியவில்லை. கந்தனை பற்றி கவலைப்பட்டு வணங்குகிறான், தமிழை அவன் போற்றுவதில்லை. கந்தனுக்கு உகந்ததாக சொல்லுகின்றதை அவன் கொண்டாடுவது இல்லை, தமிழையே தொலைத்து விட்டான். அதனால தமிழ் இசையிலே முத்தமிழில் நடுவ நாயகமாக இருக்கின்ற இசையை தொலைத்திருக்கிறான். தமிழில் இசை இல்லை என்று பிறர் சொன்னார்கள். பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார், என் தமிழில் இசையில்லை என்போரே, என் தாய்க்கு உடையில்லை என்பதுண்டோ என்று கேட்டார். இப்படி ஒரு மகன் தன் தாய்க்கு உடையில்லை என்று சொல்கிறான், அவன் என்ன மகன், அவன் என்ன உறவு, அவன் தாயை என்னவாக அவன் பேணி இருப்பான்? தாய்க்கு உடையே இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லுவதுன்னா அது சொல்ல வெக்கக்கேடு இல்லையா? மானம் இல்லையா? தாயினுடைய மானம் போகும் அளவுக்கு ஒரு மகன் என்ன பொறுப்பற்றத்தனமாக இருப்பது? தாயை பேணி கொள்ள வேண்டியவன், தாய்க்கு உடை கூட இல்லையே, உணவில்லை என்று தவிக்க வேண்டும், அதை பற்றி அக்கறையாக இருந்திருக்கும். இயல்பாக வாழ்ந்திருந்தால் தாய்க்கு எல்லாம் உணவு, உடை, உறைவிடம் எல்லாம் முறையாக கவனித்திருப்பான் அந்த மகன். ஆனால் இவன் அக்கறை இல்லாதவன் என்ற நிலையிலே எதை பற்றியும் கவலை இல்லை, தாய் இருக்கிறாளா போய்விட்டாளா என்றது கூட தெரியாதவனாக இருக்கின்றது. போல தமிழில் இசை இருக்கிறதா போய்விட்டதா, இருந்ததா இல்லையா என்பதை, இருந்தால் அதனுடைய வரலாறு என்ன என்பதை இவர்கள் அறிவதில்லை. தமிழர்கள் தமிழ் மண்ணை ஆண்ட வரையிலே, தமிழர்கள் தமிழர்களுக்கு தலைவர்களாக இருந்த வரையிலே, வரலாற்றிலே தமிழர்கள் எல்லா துறையிலேயும் தங்கள் நிலையிலே இருந்தார்கள். பிறமொழி உறவு கலப்பு என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழர்கள் தமிழர்கள் என்ற அந்த ஒரு நிலையிலே அவர்கள் எல்லாவற்றிலுமே தலைமை பெற்றவர்களாக இருந்தார்கள். தமிழ் இனம் தன்னுடைய நாட்டு உரிமையை இழந்தது சோழர் வீழ்ச்சி, பாண்டியர் வீழ்ச்சி, சேரன் வீழ்ச்சி. சேரன் வீழ்ச்சி என்பதை விட திரிபாக போய்விட்டது. இந்த மூன்று மண்டலமும் காணாமல் போய்விட்ட நிலையிலே, அரசியல் நிலையிலே, ஆட்சி நிலையை இழந்து விட்ட போது மற்றவர்கள் வந்து இந்த மண்ணை பற்றி ஆட்சி செய்தார்கள். கன்னடத்திலே இருந்தும், ஆந்திரத்திலே இருந்தும், மராட்டியத்திலே இருந்தும் பலரும் வந்தார்கள். அதே போல முகலாயர்கள் என்கின்ற வடபுலத்து மங்கோலிய வழியிலே வந்த அந்த முகலாயர்கள் இஸ்லாத்தை தழுவி அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். பார்சி அரபு மொழி உறவுகள் அவர்களுக்கு இயல்பாக அமைந்தன. அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒருவருக்கொருவர் இந்த மண்ணின் மீது உரிமை கொள்வதிலே போராடி இருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் வந்து ஆட்சி பற்றுகின்ற நிலையிலே அவர்கள் தங்கள் வழியிலே தங்களுக்கு பிடித்தமானவற்றை, மன்னர் எவ்வழி குடிகள் அவ்வழி என்பது போல இருந்தவர்களும் அவர்களிடத்திலே சலுகை பெற வேண்டும் என்பதற்காக தங்களை விற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய உண்மை நிலைகள் என்பதெல்லாம் கூட தாழ்த்தி கொண்டார்கள், திரித்து கொண்டார்கள், விட்டு விட்டார்கள் என்று சொல்லுகின்றன. பல மாதிரியான சிதைவுகள் நடந்து விட்டன. அந்த வகையிலே இசை தமிழுக்கு ஒரு சிதைவு வந்தது. அந்த சிதைவு தமிழ் இசையாக இருந்தது, பண்ணிசையாக இருந்தது என்னவாகிவிட்டது என்றால்
கர்நாடக இசை என்ற பெயரை பெற்றுவிட்டது. கர்நாடகம் என்கிறது தென்மண்டலம், தென்னிந்திய பகுதி முழுவதையும் பொதுவாகவே நவாப் இஸ்லாமியர் ஆட்சி காலத்திலே குறிக்கப்பட்டது. ஆக அந்த காலகட்டத்திலே இந்த தென்பகுதியில் வழங்கிய இசையை அவர்கள் கர்நாடக சங்கீதம் என்றார்கள். கர்நாடகம் என்கிறது கர்நாடகம் அல்ல, கருநாடகம். கரு என்கிறது கருமை என்பது ஒரு பொருளும், இன்னொன்று பெரியது என்ற ஒரு பொருளும், மகாராஷ்டிரா என்று சொல்வார்கள். பேராசிரியர் இரா மதிவானந்த் இது பற்றி விளக்கி இருக்கிறார். கருநாடகம் என்னுடைய மொழி ஆக்கம்தான் மகாராஷ்டிரா. கரு மகா பெரிய, ராஷ்டிரம் நாடகம். அப்போ கருநாடகம் என்று சொல்லி அந்த மராட்டியருக்கு அப்படியே உட்பட்டதாகவே இருந்து அங்கிருந்த கன்னடம் இதெல்லாம் சேர்ந்து மொத்தமும் இன்றைக்கு அதை கர்நாடகம் என்று அந்த சொல் வழக்கு உண்டாகி தமிழன் இல்லாத நிலையிலே, அவன் தலைமை இல்லாத நிலைமையிலே அவன் இசைக்கு மற்றவர்கள் பெயரிட்டார்கள் கர்நாட்டிக் மியூசிக் என்று. ஆங்கில மோகத்திலே ஆங்கிலனுக்கு அடிமைப்பட்டு போன தமிழன் பின்னாலும் அதை கர்நாடக சங்கீதம் என்று மறு ஆக்கம் செய்து கொண்டார்கள். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு வரலாறு. தமிழ் இசையை மீட்கச் செய்யணும் பண்ணு படிக்கின்றார்கள் சாரங்க தேவர்கள். சாரங்க தேவர் என்பவர் வடநாட்டிலே இருந்த ஒரு இசை மேதை. அவர் தென்னாட்டுக்கு வந்து தமிழ் இசை மரபுகளை பார்க்கும்போது 13ஆம் நூற்றாண்டிலே வந்திருக்கின்றார். சங்கீத ரத்னாகாரம் என்கின்ற நூலை இயற்றியிருக்கிறார். அந்த நூலிலே தமிழ்நாட்டிலே கோயில்களிலே வழங்கி வந்த திருமுறைகள் ஓத பயன்படுத்தப்பட்ட பண்கள் என்பதெல்லாம் அவர் கேட்டு அவற்றிலே மனம் பறிகொடுத்து அதை தன்னுடைய இசை இலக்கணமாக எழுதின அந்த நூலிலேயும் குறிப்பிடுகிறார். தேவார வர்த்தினி என்றே அந்த பண் வகைகள் பேர் வைத்திருக்கிறார். இது தமிழன் வைத்த பேர்ல, தேவாரத்திலிருந்து பெற்றதனாலே தேவார வர்த்தினி என்று அதுக்கு பேர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவன் கர்நாடக சங்கீதம் என்று எங்கும் குறிப்பிடவில்லை. அதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தமிழ் மக்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாவற்றையும் கர்நாடக சங்கீதம், சங்கீத மும்மூர்த்திகள் என்று 3 பேரை 300 ஆண்டுக்கு உட்பட்டவர்களை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு என்று தோன்றியது என்று தெரியாத அந்த தொன்மையுடைய தமிழ் இசையை 300 ஆண்டுகளுக்குள்ளே அடக்கி இவர்கள்தான் இசை மூலவர்கள். கர்நாடகம் சங்கீதம் என்பதுதான் இது. கர்நாடக சங்கீதம் அல்ல, சங்கீதம். இன் இசை, இனிய இசை, சங்கீதம். சங்கீதம் என்பது வடமொழி. அது இசை, இன்னிசை என்பது தமிழில். நம்ம மொழியாக்க நேரடி பண்ண இன்னிசை. இசை போதும், இன்னிசை வேற துன்பு இசையெல்லாம் நம்ம சொல்ல தேவை. இசையில பல வகை உண்டு. ஆகையினாலே இந்த நிலை என்பது தமிழனுக்கு விழிப்பு இல்லாத காரணத்தினாலே, தான் யார் என்பது தெரியாததுனாலே, இன்றைக்கு அவன் இந்தியன் என்றும் திராவிடன் என்றும் அவனுடைய பெயர்களை மாற்றிக்கொண்டதனாலே, அவனுக்கு வரலாற்று மரபுகள் அந்த பேரிலே சொல்லப்படுவதனாலே, தமிழனாக அவனுக்கு வரலாறு சொல்லப்படாத காரணத்தினாலே அவன் தமிழிசை என்று சொல்லுவதை, சொல்ல வேண்டியதை சொல்லாமல் கிடக்கின்றான், அறியாமல் கிடக்கின்றான். இந்த அறியாமை நீங்க வேண்டும். முயற்சி செய்வோம்.